அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 192. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக புதிய தலைமுறையினுடைய ஊடக ஆளுமையாளர், நாம் எல்லாம் நன்கு அறிந்த ஒரு நெறி ஆளுகை நெறி ஆளுகை செய்யக்கூடிய ஊடகவியலாளர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்மிடையே வருகை வந்திருக்கின்றார்கள். திரு கார்த்திகேயன் அவர்களை நாம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே நாள்தோறும் சந்தித்து வருகின்றோம். அவருடைய நெறியாளுகை என்பது மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய முகத்திலே ஒரு மெய்ப்பாட்டை கூட நீங்கள் பார்க்க முடியாது. யாராவது இரண்டு மூன்று அரசியல் தலைவர்களோடு அவர் நெறியாளுகை செய்கின்ற பொழுது எனக்கு கம்பராமாயணத்தினுடைய வரிகள் தான் ஞாபகம் வரும். சித்திரத்தில் அண்ண செந்தாமரை முகம் ஒத்ததம்மா என்று கம்பன் சொன்னதை போல அவரிடமும் எந்த விதமான முக பாவனைகளையும் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நடுவராக இருந்து நெறியாளுகை செய்யக்கூடியவர், அதற்கு மேலாக நம்மண்ணை சார்ந்தவர், கரிசல் மண்ணை சார்ந்தவர், குறிப்பாக கோவில்பட்டி பகுதியை சார்ந்தவர். புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார். அதற்கு முன்பாகவும் அவர் ஊடகத்துறையிலே பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய ஊடக பணி அனுபவம் என்பது 15 ஆண்டு காலமாக தொடர்பு கொண்டிருக்கின்றது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே புதுப்புது அர்த்தங்கள், நேர்பட பேசு, அக்னி பரீட்சை, உறக்க சொல்லுங்கள், மக்களுடன் புதிய தலைமுறை, 18+, நியூஸ் 360, அரசியல் சதுரங்கம் முதலான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் அவர் நேர்காணல் செய்யக்கூடிய நல்லதொரு ஆளுமையாளராக இருக்கின்றார். எப்பொழுதுமே ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் ஒரு ஒரு கூர்த்த மதியறிவுடையவர்களாக இருப்பார்கள், ஞான செருக்குடையவர்களாக இருப்பார்கள். உலகத்திலே நொடிதோறும் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் விரல் நுனியிலே வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடினமான சூழல்களை கூட அவர்கள் கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டும். எனவே அத்தகைய திறன் படைத்தவர்தான் இன்றைய நூலக அதாவது நூல் கருத்துரையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். புதிய தலைமுறையிலே இது மட்டுமல்லாது நடப்பு செய்திகள், அரசியல் நிகழ்வுகள், சமூக பிரச்சனைகள் போன்றவற்றிற்கெல்லாம் செய்திகளை சேகரித்து கொடுக்கக்கூடிய பணியையும் அன்னார் அவர்கள் செய்து வருகின்றார்கள். சமீபத்திலே 2024 இந்த ஆண்டு அவர் தமிழா தமிழா விருது பெற்ற பொழுது நாம் எல்லாம் அந்த காட்சியை தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அவர் தனியாளாக வந்து அந்த விருதினை பெறவில்லை, அவருடைய அம்மாவோடு வந்து பெற்றது பார்க்க பார்க்க ஒரு பக்கம் ஒரு ஒரு நெகிழ்வான ஒரு தருணமாக கூட இருந்தது. அம்மாவோடு சென்று அவர் அந்த விருதினை பெற்றது ஒரு நல்ல ஒரு பண்பட்ட ஒரு மனிதராகவும் அவரை காண்பித்தது. இவ்வாறு பல்வேறு ஊடக ஆளுமையாளராக திகழக்கூடிய திரு கார்த்திகேயன் அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்தவர் சாப்புரை சார்ந்த பிரபல தொழிலதிபர் திரு ஆறுமுகசாமி அவர்கள். நம் நூல் வாசிப்பு முற்றம் 192வது நிகழ்வை கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்புலமாக திரு ஆறுமுகசாமி அவர்களும் இருக்கின்றார்கள். IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், ISRO விஞ்ஞானிகள் என பல்வேறு சமூக மக்களை நம்மிடம் கொண்டு சேர்த்து அறிவு பரவலை செய்து வரக்கூடிய ஒரு நல்லதொரு மனிதர் அவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் நூல் கருத்துரையாளர் திரு கார்த்திகேயன் அவர்களையும் நம்மிடையே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். நூலை ஏன் வாசிக்க வேண்டும் என்ற நல்லதொரு நூலினை தேர்ந்து அன்னார் அவர்கள் வலியுறுத்திருக்கின்றார்கள். நூலை ஏன் வாசிக்க வேண்டும் என்றவுடன் நமக்கெல்லாம் ஒவ்வொரு பதில் இருக்கிறது. ஆனால் இந்த நூல் ஆசிரியர் என்ன சொல்ல போகிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய காத்திருப்பாக இருக்கிறது. அந்த காத்திருப்போடு நாங்கள் திரு கார்த்திகேயன் அவர்களினுடைய நூலுரையை கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கின்றோம். எங்கள் கல்லூரியின் சார்பாக, தமிழ் துறையின் சார்பாக உங்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்று அமைகின்றோம் ஐயா. நன்றி. நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். ஆர் அபிலாஸ் அவர்கள் எழுதியுள்ள ஏன் வாசிக்க வேண்டும் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சென்னை புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஊடகவியலாளர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை பற்றி மிகச்சிறப்பாக அறிமுகம் செய்ததற்கும் தமிழ்துறை தலைவருக்கும் மிக்க நன்றி. சிறு வயதுல பள்ளி காலத்துல வாசிப்பு குறித்து எனக்கு பெரிய புரிதல் ஒன்றும் இல்லை. ஆனா என்னுடன் படித்த சில மாணவர்கள் அன்றாட செய்திகளை என்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. நான் வந்து பாடப்புத்தகங்களோடு நின்று போன அந்த சமயங்கள்ல அவங்க என்னை சுத்தி நடக்கக்கூடிய சில செய்திகளை வந்து அரசியல் செய்திகள், விளையாட்டு செய்திகள், சினிமா செய்திகள் எல்லாத்தையும் என்னோட பகிர்ந்துப்பாங்க. பாடத்துல முதன்மை மாணவனாக வரணும் அப்படின்னு மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்த எனக்கு அவங்களுடைய உரையாடல்கள் வந்து ஒரு புதிய உலகத்தை எனக்கு திறந்து வச்சுச்சு.
எப்படி இவங்க இவ்வளவு தூரம் பேசுறாங்க, அவங்க மதிப்பெண்கள் வேண்டுமானா என்னை விட ஒரு 5-10 மதிப்பெண்கள் வேணா குறைவாக எடுக்கலாம், ஆனா அவங்க பேசுவதற்கும் கலந்துரையாடுவதற்கும் நிறைய செய்திகள் அவங்க கிட்ட இருந்தத என்னால பார்க்க முடிந்தது. நான் ஒரு கிணற்று தவழையாக வெறும் பள்ளி பாட புத்தகங்களோடு மட்டுமே நான் இருந்துடுறேன் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த மாணவர்களுக்கு அரசியல் அறிவு இருக்கு, விளையாட்டு அறிவு இருக்கு, சினிமா அறிவு இருக்கு, தன்னை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு புரிதல் இருக்கு, சிறு வயதிலேயே இருக்குங்கிறத நான் பார்த்த பிறகுதான் சரி நம்ம பள்ளி பாட புத்தகங்களை கடந்து வேறு ஒரு உலகத்திற்கும் விரிய வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்ப என்னோட படிச்ச பிரபுன்ற மாணவர், அவங்க குடும்ப நண்பர், அவங்கதான் வந்து எனக்கு இந்த செய்தித்தாள் வாசிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவங்க. நான் வாரத்துல 1-2 நாள் போய் உட்கார்ந்து அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய பத்திரிகைகள் முழுவதையும் செய்தித்தாள் முழுவதையும் நான் வாசிப்பேன். சிறுவர் மலர் போன்ற சிறுவர்களுக்கான நூல்களை வாசிப்பேன். அந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து அவங்க வந்து தன் வீட்டு குழந்தையாக எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுதான் ஆரம்பத்துல நான் வாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான துண்டுகோலா அமைஞ்சது. அப்புறம் என்னோட பெரியப்பா கவிதா பப்ளிகேஷன் திரு செய்து சொக்கலிங்கம், அவங்க நிறைய முக்கியமான ஆளுமைகளுடைய நூல்களை பதிப்பிச்சதும் அவங்க ஒவ்வொரு முறை எனக்கு வீட்டுக்கு வருகிற போதும் மரியாதராமன் கதைகள், தெனாலிராமன் கதைகள், அந்த சிறு வயதுல படிப்பதற்கான புத்தகங்கள்லாம் அவங்க வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஒவ்வொரு முறையும் அதுக்கப்புறம் பெரியப்பா வருகிற போது என்ன தின்பண்டங்கள் கொண்டு வருவாருங்கிற எதிர்பார்ப்புகளை விட என்ன புத்தகங்கள் எனக்காக கொண்டு வருவாருன்றதான் எனக்கு ஆசையா மாறிடுச்சு. அப்ப அப்பாவுக்கும் ஆசிரியர், அப்பா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், அவருக்கும் வாசிக்கிற பழக்கம் இருந்ததுனால ஒரு குடும்ப சூழல் தொடர்ந்து என்னை வாசிப்பதற்கு உந்திக்கிட்டே இருந்தது. அப்புறம் நான் தேர்ந்தெடுத்த போட்டித் தேர்வுகளுக்கான களமும் எனக்கு புதிய வாசல்களை திறந்து வச்சது. நான் வாசிக்கிறதுல இருக்கக்கூடிய இந்த நுட்பங்களை நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய தொழில் இதழியல் ஊடகம் அப்படின்னு மாறிப்போன பிறகு கட்டாயம் அதிகம் வாசிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டதுனால வாசிப்புங்கிறது இது அன்றாட பணியாக எனக்கு இப்போ மாறிடுச்சு. இந்த புத்தகம் வந்து நான் சமீபத்துல தான் நான் வாங்கினேன். ஏன் வாசிக்க வேண்டும், திரு அபிலாஷ் ஆங்கிலத்துறை பேராசிரியர் அவருடைய புத்தகத்தை நான் சமீபத்துல தான் வாங்கினேன். ஒரு வாசிப்பை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி எப்படி திசை நோக்கி கொண்டு செல்வது அப்படிங்கிறதுக்கான சில பரிந்துரைகளை அவர் வந்து வழங்கியிருக்கிறார். சில வழிகாட்டுதல்களை அந்த புத்தகங்கள்ல அவர் வந்து அந்த புத்தகத்துல அவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னு தடுமாற்றம் அடையக்கூடியவர்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு வழிகாட்டுதலாக இந்த புத்தகத்தை நான் பரிந்துரை செய்யறேன். தொடக்கத்திலிருந்து தத்துவ வாசிப்பு வரைக்கும் ரொம்ப ஒரு பறந்து விரிந்த ஒரு ஆழமான பார்வையை அவர் வந்து சொல்லியிருக்கார். ரொம்ப எளிய மொழி நடைதான். சில இடங்கள் வந்து அவருடைய வாசிப்பின் ஆழம் காரணமாக சில அடர்த்தியான பகுதிகளை அவர் சுட்டி காட்டினா கூட தொடக்க நிலையில எப்படி ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கணும், எப்படிலாம் நம்ம வந்து வாசிப்பை வந்து அடர்த்தியாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில வழிகாட்டுதல்கள்ல இந்த புத்தகத்துல அவர் கொடுத்திருக்கிறாரு. வாசிப்புக்கு வந்து 8 கட்டளைகள் அப்படிங்கிறத தான் அவர் வந்து முதல்ல சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கிறத வந்து ஒரு பொருளியல் ரீதியான பலன்கள், ஒரு சமூகத்துல ஒரு பொருளியல் ரீதியான பலன்கள், நான் வாசிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பதில் கிடையாது. நான் வாசிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் ஈரோடு புத்தக சந்தையில சமீபத்துல நான் பேசும்போது நான் இறுதியாக நான் முடித்த இது என்னன்னா, வாசிச்சா என்ன கிடைக்கும்னா நான் ஏன் வாசிக்கிறேன் அப்படிங்கிறதா என்னுடைய தலைப்பும் கூட. நான் வாசிச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் மனிதனா இருப்பதற்காக நான் வாசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்னை சுற்றி நான் எனக்கு 40 வயதாகுது, என்னை சுற்றி பல்வேறு விதமான அழுத்தங்கள், பல்வேறு விதமான கற்பிதங்கள் எனக்கு சிறு வயதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அது சரியோ தவறோ, என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர், குடும்பம், சமூகம், நண்பர்கள், உறவினர்கள், பள்ளி, கல்லூரின்னு என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் பல்வேறு விதமான கற்பிதங்களை எனக்கு கொடுத்துருக்கும். அது சரியா தவறான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான கற்பிதங்களை ஏற்படுத்தினவர்கள் வந்து மனிதர்கள் தான். அவங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை சரின்ற அணுகுமுறைகளையும் தவறுன்ற அணுகுமுறைகளையும் எனக்குள்ள அவங்க வந்து கடத்திருப்பாங்க. ஆனா நான் புத்தக வாசிப்புன்னு வருகிற போதுதான் நான் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் சரியா தவறான என்னால வந்து ஒப்பிட்டு பார்த்து மேம்பாடு அடைய முடியுது. சரி, இவ்வளவு நாள் நாம தெரிஞ்சு வச்சிருந்ததெல்லாம் சரி அப்படின்றதையோ, இல்ல இவ்வளவு நாள் நாம தெரிஞ்சு வச்சிருந்ததெல்லாம் தவறு அப்படிங்கிறதையோ நான் சரி பார்த்து கொள்ளும் இடமாக நான் வந்து புத்தகங்களை பார்க்கிறேன். அந்த புத்தகங்கள் வந்து ஏன் எனக்கு நெருக்கமானதாக இருக்கு அப்படின்னா, மனிதர்கள் வந்து நிறம் மாறிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே. இன்று ஒண்ணுக்கு பேசுவாங்க, அடுத்த நொடி வேற ஒண்ணு பேசுவாங்க. இந்த நிமிஷம் ஒன்ன சரிம்பாங்க, அடுத்த நிமிஷம் வேற அதையே தவறும் மாத்தி பேசுவாங்க. அவங்களுக்கு சில சுயநலங்கள் இருக்கும், சில கணக்கு வழக்குகள் இருக்கும். ஆனா புத்தகம் அப்படி இல்லை. நீங்க எப்ப வாசிச்சாலும் சரினா சரிங்கிறத
50 வருடங்கள் இல்ல 500 வருடங்கள் கழித்தும் அந்த புத்தகம் அதையே தான் போதிக்க போகுது, அந்த அறத்தை தான் போதிக்க போகுது. இன்னொன்னு நான் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப எனக்கு அம்மா இருக்காங்க, அவங்க சில வாழ்வின் விழுமியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அப்பா இருந்தாங்க, அவங்க சில வாழ்வின் விழுமியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆசிரியர்கள் சில அறங்களை போதிச்சாங்க. என்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சில அறங்களை போதிச்சாங்க. இந்த அறங்கள் போதிக்கக்கூடிய மனிதர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எப்போதுமே குறைவானவர்களா தான் இருக்கிறாங்க. வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் முன்னேறலாம்னு சில முறைகேடான வழிமுறைகள் சொல்லிக் கொடுப்பதற்கான நபர்கள் எண்ணிக்கை அதிகமாகவும், வாழ்வை ஒரு நெறிப்படுத்தி வாழ்வின் விழுமியங்களோடு அறத்தோடு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பவர்கள் எண்ணிக்கை குறைவாகவுமே இருக்கு நான் பார்த்த இந்த 40 ஆண்டுகள என்னுடைய அனுபவத்துல. அப்ப நான் ஏன் வாசிக்க தொடங்குறேன் அப்படின்னா, எனக்கு என்னை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அறம் போதிக்கக்கூடிய நண்பர்கள் எண்ணிக்கை குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை உறவினர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கிற போது, அப்ப நிறைய எண்ணற்ற மனிதர்கள் அறம் போதிக்கணும், எனக்கு வாழ்க்கையை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா யார் அவங்கெல்லாம், அப்பதான் நான் ஜெயகாந்தனையும் பிரபஞ்சனையும் மௌனியையும் நகுலனையும் நான் கரம் பிடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் எல்லாரையும் போய் சந்திக்க முடியாது, சில பேர் இருக்கிறாங்க சில பேர் இல்ல, சில பேர் தூரத்துல இருக்கிறாங்க. நம்ம என்னை சுற்றி இருக்கக்கூடிய அறம் போதிக்கக்கூடிய வாழ்வியல் நெறிகள் கத்துக் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கிற போது, இந்த சிறுகதைகளும் இந்த நாவல்களும் இந்த எழுத்துக்களும் என்ன பண்பாட்டு உடைய மனிதனாக மாற்றிக்கிட்டே இருக்கிற போது, நான் மனிதர்களை எதிர்கொள்வதும் வாழ்றதும் ரொம்ப இயல்பாக இருக்கு. ஒரு நாடகத்தன்மை இல்லாத ஒரு மனிதனாக இருக்கு, மனிதர்களுக்கான மனிதர்களாக ஒரு சக மனிதர்களுக்கு ஒரு கருணையை காட்டக்கூடிய, இரக்கத்தை காட்டக்கூடிய, அன்பை போதிக்கக்கூடிய, வெற்றி மட்டுமே இலக்கு அப்படின்னு ஒரு தீர்மானிக்கிற இடத்துல இல்லாம, வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், அதுல வெற்றியும் வரும் தோல்வியும் வரும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதை எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு எளிதான ஒரு இலக்கான என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறதுக்கு இந்த இலக்கியங்கள் எனக்கு கை கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில ஒரு வாழ்க்கையில என்ன கிடைக்கும் படிச்சா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு அது ஒரு சிரமமான ஒரு பதில் தான். வாசிச்சோம்னா ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை கோட்பாடோடு தான் இந்த வாசிப்பை வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. வாசிப்புக்கான 8 கட்டளைகள் பத்தி திரு அபிலாஷ் வந்து சொல்றார். முதல்ல இந்த பரிந்துரை பட்டியல்களை பின்பற்றாதீர்கள்ன்றார். எனக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். என்னன்னா, நான் புத்தகங்களை யாராவது எனக்கு பரிந்துரை செய்தாலோ இல்ல நான் பரிந்துரைக்கணும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நெருடலும் சிரமமும் இருக்கும். ஏன்னா என்னுடைய விருப்பம் வேறு, என்னுடைய தேடல் வேறு, வாழ்க்கை குறித்த என்னுடைய புரிதல் வேறு, நான் வளர்ந்து வந்த சூழல் வேறாக இருக்கும். அப்போ எனக்கு தகுந்த மாதிரியான புத்தகங்களை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களுக்கு நான் பரிந்துரை செய்யறதும் ரொம்ப சிரமம். நான் இந்த புத்தகத்தை படிச்சேங்க அதுல நல்லா இருக்குங்கன்னு ஒரு போற போக்குல ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லலாமே தவிர, இந்த புத்தகங்களை படிச்சீங்கன்னா நாளைக்கே நீங்க வந்து அதிகாரியா மாறிடலாம், நாளைக்கே உங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு உத்தரவாதப்படுத்துவதற்கான சூழல்கள் இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்ச புத்தகங்கள் அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ரெண்டாவது, இந்த வாசிப்பு குழுக்கள் ரொம்ப முக்கியங்கிறார். ஆரம்ப காலத்துல படிக்கிற போது, இப்ப என்னுடைய 2 குழந்தைகளும் இவ்வளவு நேரம் என் முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க, என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, இந்த புத்தகத்தை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு 4 வயது. உடனே அவங்களும் நாங்களும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை வச்சு படிக்கிறாங்க. இந்த வாசிப்புங்கிறது வந்து எப்படின்னா ஒரு அடிச்சையான ஒரு செயல். சமீபத்துல ஒரு 2-3 நிகழ்ச்சிகளுக்காக நான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சது. நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், இன்னொரு நிகழ்ச்சிக்காக போக வேண்டியிருந்தது, அப்புறம் குழந்தைகளையும் அழைச்சிட்டு நான் போக வேண்டியிருந்தது. அந்த நூலகத்திற்குள்ள நம்ம போகிற போதே, அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம பார்க்கிற போதே, நமக்கு வந்து புத்தகத்தை வாசிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. அப்ப நாம வீட்டுல கூட, இப்ப நம்ம வீட்டுல வாசிக்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் தொலைக்காட்சியெல்லாம் அணைச்சு வச்சுட்டு, செல்போன்லாம் அணைச்சு வச்சுட்டு, ஒரு சிறு குழுக்களாக, ஒரு அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய நண்பர்களோ உறவினர்கள் மூலமாகவோ ஒரு சின்ன குழுக்களை ஆரம்பிச்சு நம்ம வாசிக்க தொடங்குறதுங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு ஒரு பயனுள்ளதை கொடுக்கும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அது பத்தாது. அதுக்கப்புறம் அவர் 3வது இடத்துக்கு போறாரு. நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக, இப்போ ஒரு குழுக்குள்ள ஒரு 30 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க பிடிச்ச புத்தகங்கள் மட்டுமே பரிந்துரை செய்கிற போது நம்ம ஒரு சின்ன குழுவாக தேங்கிடுவோம். அப்போ அந்த குழுக்குள்ளையும் நம்ம இருக்கணும், அதே சமயத்துல அந்த குழுவை கடந்து விரிந்த பார்வையும் நம்ம இருக்கிற போதுதான் நம்மளுடைய வாசிப்பு பறந்து விரிந்ததாக இருக்கும். சரி, இதை எப்படி வந்து படிக்கணும், எப்படி வந்து இதை பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னா, வாசிப்பு பழக்கம் வந்து ஒரு உடற்பயிற்சி போல மாறணும். தினமும் கட்டாயம் காலையில ஒரு 1.5 மணி நேரமோ, மதியம் ஒரு 1.5 மணி நேரமோ, இல்ல மாலை நேரத்திலேயோ வாசிக்கிறதுங்கிறது கட்டாயமாக்கணும். நாங்க கல்லூரிகளுக்கு படிக்க போறோம், பேச போறோம், அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நாங்க கேட்கிறோம், நீங்க சமீபத்துல எத்தனை புத்தகங்கள் படிச்சீங்க, இல்ல சமீபத்துல எத்தனை செய்தித்தாள்கள் படிக்கிறீங்கன்னா, ரொம்ப வருத்தமான செய்தியா இருக்கு, ஒரு செய்தித்தாள் கூட அவங்க படிக்கிறது இல்லை.
ஒரு செய்தித்தாள் கூட படிக்கிறது இல்லை, ஒரு செய்தி தொலைக்காட்சி கூட அவங்க பார்க்கறது இல்லை, வாரத்துல ஒரு புத்தகங்கள் கூட ஒரு 10 பக்கங்கள் கூட அவங்க வாசிக்கிறது இல்லை. சரி, அவங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? நூலகம் இல்லையா, பொருளாதார சிக்கலா அப்படின்னு யோசிச்சா எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கல்லூரிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அரசு கல்லூரியிலையும் நூலகம் இருக்கு, தனியார் கல்லூரிகள்லையும் நூலகம் இருக்கு. அப்போ அவர் இன்னொரு கட்டளையை சொல்றார், வாசிக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணணும், கட்டாயம் வாசிக்கின்றதுக்கான உகந்த சூழலை ஏற்படுத்தணும், அறையை பூட்டிக்கணும், செல்போனை குறைந்தபட்சம் சைலண்ட் மோட்லயாவது போடணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் கட்டாயம் வாசிக்க போறேன் இந்த புத்தகங்கள் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும், குறிப்பு எடுப்பதற்கு பேனாவோ குறிப்பு நோட்டோ வேணும், படிப்பதற்கு உகந்த சூழலை முதல்ல நம்மளை சுத்தி ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே தான் நம்ம வாசிக்க முடியுங்கிறது அவர் 8 கட்டளைகள்ல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கட்டளை. அண்மையில ஒரு போட்டித் தேர்வு தொடர்பான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த நேரிட்டது. திரு ராஜாங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வந்தார். அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி, எந்த மாணவனால போட்டித் தேர்வுகளுக்கோ மற்ற தேர்வுகளுக்கோ தயாராகக்கூடிய மாணவர்கள் எந்த மாணவருமே அதிகபட்ச நேரம் கவனத்தை ஊன்றி படிக்க முடிகிறது அப்படிங்கிற மாணவர் தான் இறுதியாக தேர்வில் வெற்றி பெறுகிறார். ஏன் அப்படின்னா, 2 லைன் படிக்கிறது செல்போனை பார்க்கறது, 4 வரிகள் படிக்கிறது வேறு ஒரு பக்கம் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புறதுங்கிறது அந்த மாணவருடைய கிரகிக்கும் திறனை வந்து பாழ் பண்ணுதுன்றார். இப்ப நான் ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன், ஏன் வாசிக்க வேண்டுங்கிற புத்தகத்தையே நான் எடுக்கிறேன், படிப்பது சுகமேங்கிற ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன், எஸ்ராவுடைய சிறுகதைகள் புத்தகத்தை எடுக்கிறேன்னா, அந்த புத்தகத்தை நான் ஆழ்ந்து படித்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிச்சுப்பதற்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப 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 முக்கியம். அதற்கு நூலகம் தான் உகந்த இடமா, நூலகத்துக்கு போயிடலாம், பார்க்கு தான் உகந்த இடமா, பார்க்குக்கு போயிடலாம், வீட்லயே நூலகம் படிப்பு நூலக மாதிரியான ஒரு அறை நமக்கு இருக்கு, யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்களா, அங்கிருந்து நம்மளால வாசிக்க முடியும், அலுவலகத்துல ஏதேனும் உகந்த இடம் இருக்கா அங்கிருந்து இருக்கலாம். ஏன்னா வாசிப்பதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தவ மாதிரி, அதை நம்ம முழுமையாக வாசிச்சு கிரகிச்சு அந்த செய்திகள் நமக்கு உள்ள போனா மட்டும்தான் வாசிப்பதற்கு நாம நேரம் ஒதுக்கி வாசிக்கிறதுக்கான பலன்களை நம்மளால பெற முடியும். வெறும் மேம்போக்காக வாசிக்கிறதுனால எந்த விதமான பலன்களும் கிடைக்காதுங்கிறத அவர் 8 கட்டளைகள்ல கொடுக்குற ஒரு முக்கியமான அறிவுரை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு, பிடிக்காத நூல்களை படிக்காதீர்கள் அப்படிங்கிறார். பிடிக்காத நூல்களை வந்து படிக்காதீர்கள்னா, ஒரு புத்தகத்தை நாம வாங்குற போதே அது குறித்து நம்ம முடிவு செய்யணும். ஒரு புத்தகத்தை வாங்குற போதே அந்த புத்தகம் நமக்கு பிடித்ததான்னு. என் கூட அலுவலகத்துல வேலை செய்த மாணவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அந்த மாணவர் வந்து, நாங்க புத்தக காட்சிகளுக்கு போகிற போது ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் வரைக்கும் அந்த ஸ்டாலை வந்து கடந்து போய் ஒவ்வொரு ஸ்டால்லையும் இருக்கிற புத்தகங்களை நாங்கள் தேர்வு செஞ்சிருவோம். ஏன்னா மீண்டும் ஒரு வருடம் கழித்து இந்த புத்தக காட்சி நடக்க போது அப்ப நாம் அது வரைக்கும் வாசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கட்டும், சில புத்தகங்களை நாங்கள் ஆன்லைன்ல வாங்குவோம். ஆனா அந்த நண்பர் மட்டும் ஒரு பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறார். நான் ஒரு 10 வருடங்களாக நான் அவரை கவனிச்சுட்டு இருக்கேன். அந்த நண்பருடைய சிறப்பு பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு 4 புத்தகமோ 5 புத்தகமோ மட்டுமே, குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டுமே அதை வந்து அவர் வாங்குவார். நான் கேட்டிருக்கேன், இது போதுமானதா இருக்குன்னா போதுமானதா இருக்குன்னு சொல்லுவார். அது வருடங்கள் கழிந்த பிறகு நான் கேட்டேன், நாங்களாம் இவ்வளவு புத்தகங்கள் வாங்குறோம், நீங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில புத்தகங்கள் வாங்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னு. நீங்க வாங்கின எல்லா புத்தகங்களையும் நீங்க படிச்சிருவீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த புத்தக காட்சி நடக்கிறதுக்குள்ள நீங்க படிச்சிருவீங்களா, அதுதானே இலக்கு உங்களுக்கு, அப்படி நீங்க படிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சில புத்தகங்களை நான் படிச்சிருவேன், சில புத்தகங்கள் அடுத்த வருடங்களை கூட கடந்து வரும், ஆனா புத்தகங்கள் சேகரிக்கிறது வாங்குறதுங்கிறது எனக்கானது மட்டுமல்ல, என்னுடைய தலைமுறைக்கானது. நான் இந்த தலைமுறையில நான் வாசிக்கவே இல்லை அந்த புத்தகம்னாலும் கூட அதை வந்து வீணா போயிடுறது இல்லை, அடுத்த தலைமுறைக்கு அது பயனுள்ள முறையில தானே இருக்கும். அதனால நான் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கூட நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த நண்பர்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். அது நல்ல விஷயம் தான் நீங்க செய்யறது. நான் உங்களுக்கு வருடந்தோறும் புத்தகங்கள் எண்ணிக்கை கூடுகிற போது அந்த நூலகத்துல உங்களுடைய புத்தகங்களின் எண்ணிக்கை கூடும். ஆனா நான் ஒரு பழக்கத்தை வந்து நான் பின்பற்றுகிறேன், அது வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ள முறையில இருக்கு. என்னன்னா, 4 புத்தகம் வாங்குறேன், 5 புத்தகம் வாங்குறேன், 3 புத்தகம் வாங்குறேன்னா அந்த புத்தகம் முழுவதையும் ஒரு வார்த்தை கூட விடாம நான் படிச்சு முடிச்சுட்டு தான் புது புத்தகத்தை வாங்குவேங்கிறத நான் கொள்கை முடிவாக எடுத்திருக்கேன். அது பல ஆண்டுகளாக நான் பின்பற்றுகிறேன். அது என்ன எனக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குதுன்னா, நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு நம்ம வாங்கணும், ஆனா நம்ம வாங்கின புத்தகத்தை நம்ம படிக்கணும். அப்ப கட்டாயம் வாங்கின புத்தகத்தை படித்து குறிப்புகள்லாம் எடுத்த பிறகுதான் நான் அடுத்த புத்தகத்துக்கு போறேன். அப்ப என்னுடைய வாழ்நாள்ல நான் வந்து 25 புத்தகங்கள் தான் நான் படிச்சிருந்தாலும், கட்டாயம் அந்த புத்தகங்களை நான் வாங்கின புத்தகங்கள் எல்லாத்தையும் நான் படிச்சிருப்பேன். நீங்க 25,000 புத்தகங்கள் வாங்கினாலும் ஒருவேளை 5 புத்தகங்களோ 10 புத்தகங்களோ படிச்சிருக்கலாம்னு ஒரு கணக்கு சொல்றார். இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் இந்த அணுகுமுறை. என்னுடைய அணுகுமுறை என்னவா இருக்கும், இல்ல சில நண்பர்கள் அணுகுமுறை என்னவா இருக்குன்னா, புத்தகங்களை நிறைய நம்ம பார்க்கிற இடங்கள்ல எல்லாம் நிறைய வாங்குறது, பார்க்குற இடங்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் இந்த புத்தகங்களை வந்து
குறிப்பிட்ட கண் பார்வையில் படுற மாதிரி நம்ம வச்சுக்கிறது. அப்பப்ப நேரம் கிடைக்கிற போது 5 பக்கங்களோ 10 பக்கங்களோ நம்ம படிக்கிறது. அது ஒரு முறை சினிமா குறித்ததாக இருக்கும், இன்னொரு முறை அரசியல் குறித்ததாக இருக்கும், இன்னொரு முறை வாழ்வியல் குறித்ததாக இருக்கும், இன்னொரு முறை தத்துவம் குறித்ததாக இருக்கும். எந்த புத்தகத்தையும் முழுமையாக நம்ம படிக்கலன்னா கூட ஒவ்வொரு துறையிலிருந்தும் சில பக்கங்களையாவது நம்ம படிக்க முடியுமே அப்படின்ற அடிப்படையில நம்ம என்னுடைய பழக்கமாக நான் அதை அமைச்சுக்கிறேன். ஆனா அந்த நண்பருடைய பழக்கம் வேறாக இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, படிக்கிற பழக்கத்தை அவங்கவுங்களுக்கு வசதி தந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கங்க, இதுதான் சிறந்த பழக்கம், இதுதான் உகந்தது அப்படின்னு இல்லை. அவர் சொல்ற மாதிரி அவர் வாழ்க்கையில முழுமையாக 50 புத்தகங்களை அவர் படிச்சிருக்கலாம். நான் ஒரு கூடுதலாக அவரை விட ஒரு 50 புத்தகங்களை சில பக்கங்கள் வீதியாக நான் வந்து படித்திருக்கலாம். எனக்கு செய்திகள் அதிகமாக நான் தேவைப்பட வேண்டியது, ஏன்னா நான் கல்லூரி மாணவர்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கும், சில நேரங்கள்ல பேராசிரியர்கள் மத்தியில பேச வேண்டியது இருக்கும், சில நேரங்கள்ல பெற்றோர்கள் மத்தியில பேச வேண்டியது இருக்கும். அப்ப எனக்கு வெவ்வேறு நூல்கள்ல இருந்து வெவ்வேறு சில தரவுகள் எனக்கு அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதற்காக தேவைப்படுகிற நேரத்துல நான் அது அந்த மாதிரியான தேடுதல் எனக்கு இருக்கும். அதனால பிடிச்சதை படிக்கிறது, எந்த மாதிரி படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவரு சொல்றாரு. அடுத்ததா எந்த மாதிரி புத்தகங்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் அவரு சில யோசனைகள் சொல்றாரு. வாசிப்பு பழக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. எந்த மாதிரி படிக்கணும், அதுக்கு மாடு ஆடு அப்படிங்கிற சில உதாரணங்கள் சொல்றாரு. ரெண்டையும் உதாரணம் சொல்றாரு. மாடு வந்து எல்லாத்தையும் மேயும், பேப்பரை சாப்பிடும், புல்லு சாப்பிடும், பார்க்கறதெல்லாம் சாப்பிடும், பசிக்கு சாப்பிடும். ஆனா ஆடு ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கும், அந்த ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து அசை போட்டு பசிக்கிற வரைக்கும், அது பசி ஆடுற வரைக்கும் அது சாப்பிடும். அப்ப ரெண்டு விதமான அணுகுமுறை இருக்கு. ஒரு மாடு மாதிரி எல்லா விதமான தேடல்களோடும் மனிதர்கள் இருக்கிறது. அவங்களுக்கு சில நேரங்கள்ல விளையாட்டு சார்ந்த படிப்புகள் புத்தகங்கள் பிடிக்கும், சில நேரங்கள்ல சினிமா சார்ந்து பிடிக்கும், சில நேரங்கள்ல வேறு ஒரு தத்துவம் சார்ந்தது பிடிக்கும். அவருக்கு அவங்களுக்கு எந்த நேரத்துல எந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஆடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட துறையை எடுத்துப்பாங்க. எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு அம்பேத்கர் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பேத்கருடைய முழு புத்தகங்களையும் படிச்சு முடிக்கிறது. அது 50 புத்தகங்களோ 60 புத்தகங்களோ எத்தனை புத்தகங்களோ, ஒரு மாதமோ 2 மாதங்களோ 3 மாதங்களோ அம்பேத்கரோட மட்டுமே அவங்க வந்து பயணிப்பாங்க. மார்க்ஸ் புத்தகங்களை படிக்கணும், மார்க்ஸோடைய தத்துவங்கள் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதோடு மட்டுமே அவங்க வந்து பயணிப்பாங்க. அது சார்ந்த சொற்பொழிவுகள் கேட்கறது, அது சார்ந்த ஆய்வு திரட்டுகளை பார்க்கறது, புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறதுல பயணிக்கிறாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒருமித்த முகத்தோட ஒரு 3 மாதங்களோ 6 மாதங்களோ ஒரே விதமான தத்துவ சிந்தனையோடு ஒரே விதமான பிடிமானங்களோடு என்னால படிக்க முடியுமா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். அப்ப அவர் என்ன பரிந்துரை செய்யறாருன்னா, ஆடாகவும் படிக்கலாம், மாடாகவும் படிக்கலாம். அது அவங்கவுங்களுடைய வசதி சார்ந்தது. நமக்கு எப்படிப்பட்ட தேடல் முக்கியம், நமக்கு எப்படிப்பட்ட தேர்வு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி. வாசிப்பு வந்து ஒரு வகை போதையா அப்படின்னு ஒரு தலைப்புல சொல்றார். வாசிப்பு வந்து போதையா மாறிடுமா, வாசிச்சே கட்டாயம் தீரணுமா? என் வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்திருந்தாரு, என் கூட கடந்த கால அலுவலகங்கள்ல வேலை செய்த ஒரு நண்பர். அவரு தன்னுடைய மகன் பத்தி சொல்லும்போது சொன்னார், அவர் கிண்டில் வாங்கி கொடுத்திருக்கிறாரு, புத்தகங்களும் வாங்கி கொடுக்கிறார். இன்று இரவு போய் 1000 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கிறாரு அப்படின்னா, குறைந்தபட்சம் 4-5 நாட்களுக்குள்ளாக அத்தனை புத்தகங்களையும் படிச்சு முடிச்சுட்டு மீண்டும் எனக்கு புத்தகங்கள் வேணும்னு கேட்கிறானா. கிண்டில்ல ஒரு 5 புத்தகங்கள் 10 புத்தகங்கள் தரவிறக்கம் பண்ணி கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட நாட்களுடைய இடைவெளியில அந்த புத்தகங்கள் அனைத்தையுமே படிச்சு முடிச்சுட்டு மீண்டும் தரவிறக்கம் பண்ணணும், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னு சொன்னான். தமிழ் புத்தகங்கள் எதையுமே அந்த பையன் வாசிக்கிறதே கிடையாது, ஆங்கில புத்தகங்கள் மட்டுமே தான் அந்த பையன் வாசிக்கிறான். நாங்க எவ்வளவோ மொழி சார்ந்து நாங்க சொல்லிட்டோம், எங்களுக்கு தமிழ் மொழி மீது கடும் ஆர்வம் உண்டு, பிடிமானம் உண்டு, தமிழ் வாசிப்பை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க தமிழ் வழி கற்றல்ங்கிறதுலயே அவனுக்கு நாங்க கொடுத்தோம். ஆனா அவன் வந்து ஆங்கில புத்தகங்கள் மீதுதான் அவனுக்கு வந்து நாட்டம் அதிகமா இருக்க அவன் வாசிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அந்த பையன்ட்ட கேட்டேன், என்ன காரணம் நீ தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கிறது இல்லையாமே, ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறியாமே, இவ்வளவு விரைவாக இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு படிச்சு முடிக்கணுமா, கிரகிச்சுக்க முடியுதானா? நான் எல்லா புத்தகங்களையும் நான் கிரகிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு புத்தகம் கிண்டில்ல கிடைச்சிட்டாலோ, ஒரு புத்தகம் ஒரு புதிய புத்தகமாக இருந்தாலோ என்னால அமைதியா இருக்க முடியாதுன்றான் அந்த பையன். துருதுருன்னு இருக்கும் எனக்கு, அந்த புத்தகத்தை கண்டிப்பாக நுகர்ந்து வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய கவனம் அந்த புத்தகத்துல மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப படிப்பை வாசிப்பை வந்து ஒரு போதையாக மாற்றிக்கொள்ளலாமா
அந்த 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 வாசிப்புங்கிறது அவ்வளவு தூரம் என்னால இந்த புத்தகத்தை வாங்கிட்டா வாசிச்சுதான் தீரணும். நான் வேற எந்த வேலைக்கும் போக மாட்டேன், ஆபீஸ்க்கே போக மாட்டேன், விடுமுறை எடுப்பேன், வேற எந்த வேலையில நான் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படிங்கிறத வாசிப்புங்கிற ஒரு போதையாக மாத்திக்கொள்ளணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. வாசிப்புங்கிறது நம்மளை தகவமைச்சுக்கிறதுக்கான ஒரு செயல் தான். அது ஒரு இயல்பான ஒரு போக்காக மாறணுமே தவிர, உங்களை விட நான் ஒரு படி அறிவுஜீவியாக மாறிட போறேன் இதை படிச்சு, இல்ல உங்ககிட்ட வந்து நான் பெருமை பெற்றுக் கொள்வதற்காகவோ, இல்ல எனக்கு மத்தவங்களை விட கூடுதலாக எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக நான் வாசிக்கிறது இல்லை. எனக்கு 5 புத்தகங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு 10 புத்தகங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு 500 புத்தகங்கள் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது போதையாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்படி இணையதளங்கள்ல நம்ம நிறைய நேரம் செலவிட்டா அது போதைன்னு நம்ம சொல்றோமோ, எப்படி ஒரு சில உணவு பழக்கங்களுக்கு அடிமையாதல் போதைன்னு சொல்றோமோ, அதே மாதிரி அளவற்ற வாசிப்பும் அப்படியாக நம்ம ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியதில்லை. அது எந்த அளவுக்கு நம்மளை அது சீர்படுத்தினாலும் தகவமைச்சுக்கிட்டாலும் அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து வலியுறுத்துறாரு. அடுத்ததாக வேகமாக வாசிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு திரு ராஜா, அந்த கர்நாடக மாநில IAS அதிகாரி. அவர் கொடுத்த முக்கியமான டிப்ஸ்ல இந்த வேகமாக வாசிக்கிறது எப்படி அப்படின்னு, எதனால வேகமாக நம்ம வாசிக்கணும். நீங்க எல்லாம் பல பேர் நீங்க பேராசிரியர்களா இருக்கீங்க, சில பேர் இங்க மாணவர்களாக இருப்பீங்க, நான் ஊடகத்துறையில நான் இருக்கேன், சில பேர் மற்ற துறைகள்ல கூட இருக்கலாம். ஏன் வேகமாக வாசிக்கிறது ஒரு புத்தகத்துல? ஒரு புத்தகத்தை ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுத்து கவனமாக வாசிச்சு கிரகிச்சாதானே அதனால பயன் இருக்கும். ஆமா, உண்மையிலேயே ஒரு புத்தகத்தை நிதானமாக வாசிக்கணும், ஒரு கட்டுரையோ ஒரு புத்தகத்தையோ. அதே சமயத்துல வேகமாகவும் வாசிக்கணும். ஏன்? ஒரு பேராசிரியரோ ஒரு மாணவரோ இல்ல ஒரு இதழியல் துறை சார்ந்தவர் நபர்களோ ஒரு அரசு அதிகாரிகளோ ஒரு நாளைக்கு பல பக்கங்களை படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஒரு அரசு அதிகாரி 50 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனுவை படிச்சு பார்த்து வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார். ஒரு ஊடகவியலாளர் ஒரு நாளைக்கு 5 விதமான நிகழ்ச்சிகளுக்கு 500 பக்கங்களுக்கு மேல படிக்க வேண்டிய இடத்துல இருப்பார். ஒரு பேராசிரியர் ஒரு ஆசிரியர் புதிதாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு புதிய பக்கங்களை நிறைய இணையதளங்களை தேடி வேகமாக படிச்சு கிரகிச்சு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பார். ஒரு மாணவர் புதிய செய்திகளை நிறைய குறைவான நேரத்துல நிறைய செய்திகளை சேகரிச்சு ஒரு தேர்வுக்கோ ஒரு நேர்முக தேர்வுக்கோ போகக்கூடிய இடத்துல இருப்பார். அப்போ நிதானமாக தேர்ந்தெடுத்து உள்வாங்கி கிரகிச்சு படிக்கணுங்கிறது மாதிரி வேகமாக வாசிக்கக்கூடிய திறனையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வலியுறுத்தலாக இருந்தது. அதையும் இந்த புத்தகத்துல அவர் குறிப்பிட்டு சொல்லலாம். ஒரு புத்தகத்தை நான் ஒரு புத்தகம் இப்ப இந்த புத்தகம் 150 பக்கம் இருக்கு. இந்த புத்தகத்தை நான் 1 வருஷம் படிக்கலாம். ஒவ்வொரு நாளும் 4 பேராவா நான் படிச்சு 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 நான் நிதானமாக படிக்கிறேன், கிரகிக்கிறேன், உள்வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்ற அடிப்படையிலையும் நான் படிக்கலாம். அதே சமயத்துல ஒரு 2-3 நாட்களுக்கு உள்ளாகவும் நான் இந்த புத்தகத்தை வாசிச்சு முடிக்க முடியும். அப்போ என்னுடைய வாழ்நாள்ல நான் வேகமாக அதே சமயத்துல கிரகிக்கும் திறனையும் அதிகப்படுத்தி கொண்டு நான் வாசிப்பதன் மூலமாக என் வாழ்நாள்ல என் இறுதி பயணத்திற்கு முன்பாக நான் நிறைய புத்தகங்களை வாசிச்சிருக்க முடியும். அப்போ வாசிப்பின் வேகத்தையும் நாம கூட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கும், அதே சமயத்துல அதை நிதானமாக வாசிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கும். தமிழர்களுக்கு ஏன் வாசிப்புல அதிக ஆர்வம் இல்லை அப்படின்னு ஒரு தலைப்புல சொல்றாங்க. நான் பதிப்பகம் சார்ந்து என்னுடைய பெரியப்பா பதிப்பாளர், பதிப்பகம் சார்ந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசுவதற்கும் அவங்களோட உரையாடுவதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஊடகவியலாளரா நான் வாசிப்பு குறித்தும் புத்தக காட்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் பண்ணுவதற்கும் எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு. அப்பெல்லாம் நான் அந்த நிர்வாகங்கள் இருக்கிறவங்கள நான் அழைச்சு பேசியிருக்கேன், எழுத்தாளர்கள் அழைச்சு நான் வந்து பேசியிருக்கேன். நிறைய எழுதப்படுது புத்தகங்கள், நிறைய இந்த புத்தகங்களோட எண்ணிக்கை வருடம் வருடம் கூடுது, புத்தகங்கள் வாங்குறதும் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து. ஆமா, புத்தகங்கள் வாங்குறாங்க. முன்னாடி சென்னை புத்தக காட்சி மட்டும் நடந்துச்சு, இப்ப எல்லா மாவட்டங்கள்லயும் புத்தக காட்சி நடக்குதுங்கிறதுனால எல்லா மாவட்டங்களுக்கும் வர்றாங்க, வாசகர்கள் வர்றாங்க, புத்தகங்கள் வாங்குறாங்க, படிக்கிறாங்க. கிண்டில் வந்துடுச்சு, PDF எல்லாம் வேற டவுன்லோட் பண்றாங்க, ஆன்லைன் ரீடிங் எல்லாம் இருக்கு, அதனால வாசிப்பு கூடுது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல புத்தகங்கள் வாங்குறது வேணா ஓரளவுக்கு கணிசமா உயர்ந்திருக்கலாம், ஆனா வாசிக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சு போச்சு. திரைப்படங்கள் மீதான, சமூக வலைதளங்கள் மீதான, ஊடகங்கள் மீதான ஆர்வம் அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு வாசிப்பின் மீதான ஆர்வம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க கல்லூரிகளுக்கு போகிற போது அவங்கள்ட்ட நாங்க கேட்கிறோம், புத்தகங்கள் வாசிக்கிறது குறித்து உங்களுக்கு ஆர்வம் இல்லையா அப்படின்னா, பெரும்பாலான மாணவர்களுக்கு கடந்த கால எழுத்தாளர்கள் பெயர்களும் தெரியல, சமகால எழுத்தாளர்கள் பெயரும் தெரியல. அவங்க ஒரு 20 வயதுக்குள்ளாக இருப்பாங்க. நாங்க போற கல்லூரி மாணவர்கள்
பதினாறு பதினேழு வயதுல அவங்க வந்து முதல் வருடம் சேர்ந்திருப்பாங்க. அதுல இருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு அதிகபட்சம் இருபது வயதிற்குள்ளாக தான் நாங்க உரையாடுறோம். அவங்க மேல்நிலை முதுநிலை படிச்சாங்கன்னா கூட இருபது வயதிற்குள்ளாக இருக்கக்கூடிய மாணவர்களோடு தான் நாங்க உரையாடுறோம். ஜெயகாந்தன் குறித்தும் பிரமிழ் குறித்தும் புதுமை பித்தன் குறித்தும் மௌனி குறித்தும் கந்தர்வன் குறித்தும் அவங்களுக்கு தெரியல. இல்ல சுவாரஸ்யமா போய்கிட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பேசுறது கட்டாயம். வெளியாயிட்டாரு நினைக்கிறேன் இல்லையா? வெளியாயிருக்காரு. ஆமாங்க. சரி, இங்க வந்துடுறாங்களா சார்? ஒரு நிமிஷம். போன் பண்ணதுனால நிறைவு செஞ்சுட்டு நினைச்சு பேசினார். நினைச்சிட்டாங்களா சார்? சார் என்ன சார்? இல்ல.
நாம நிறைவு செய்யலாம் மேடம். அப்புறம் அவர் வந்தார்னா நிறைவுக்கு அவரை இது பண்ணிக்கலாமே. சமீப நாட்கள்ல எங்க வீடுகள்லயோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லயோ இந்த பிறந்த நாள் மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து ஒரு லைப்ரரியில நடத்துறது, சிறு சிறு கூட்ட அரங்குகள்ல ஒரு புத்தக வெளியீடாக நடத்துறது அப்படிங்கிறத நான் வந்து என்கரேஜ் பண்ண தொடங்கியிருக்கேன். மாணவர்களை வந்து நண்பர்கள் அங்கே அது ஒரு அப்பார்ட்மெண்ட்னா ஒரு 10-20 மாணவர்கள் வந்தாங்கன்னா அவங்களை வந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து படிக்க வச்சுட்டு போகும்போது ஒரு புத்தகத்தை பரிசளித்து அவங்களோட அனுப்புறது அப்படிங்கறதெல்லாம் தொடங்கி இருக்கிறோம். ஒன்றும் பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபா புத்தகம் தான், ஒரு 25 பேர் வந்தாங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளதான் செலவாகுது. அதனால கேக்கில் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோவை கம்மி பண்ணிட்டோம்னா இது பட்ஜெட்டை நம்மளால ஈடுகட்டிட முடியுது. அதனால அவங்களுக்கு இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுங்கிறத வந்து கட்டாயம் புத்தகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஊக்குவிக்க தொடங்கியிருக்கோம். எங்க வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விழாக்கள் அப்படிங்கிறதுல கட்டாயம் புத்தகங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். திருமணம் போன்ற நிகழ்வுகள்லையும் புத்தகங்கள் கொடுத்துருக்கோம். என்ன நிகழ்வோ ஒரு ஒரு துக்க நிகழ்வு வேண்டுமானாலும் நம்ம வந்து அதை வந்து கழித்து கொள்ளலாம். மற்ற சிறு நிகழ்வு எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒரு திருமண நிகழ்வுல இருந்து ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியில தொடங்கி ஒரு பர்த்டே தொடங்கி எல்லா விதமான நிகழ்வுகளையும் நம்ம புத்தகங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது மூலமாக, ஏன்னா 5 ரூபாய்க்கும் புத்தகம் இருக்கு, 10 ரூபாய்க்கும் புத்தகம் இருக்கு, நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த புத்தகங்களை பகிர்ந்து கொடுத்தோம்னா என்னுடைய வாழ்நாள்ல நான் இது வரைக்கும் ஒரு 5000 பேருக்கு நான் புத்தகம் கொடுத்துருப்பேன். இன்னும் ஒரு 20 வருஷம் அப்படின்னு கணக்கிட்டா கூட ஆயுள் காலத்தை இன்னும் ஒரு 10,000 பேருக்காவது புத்தகங்களை பரிசளிச்சிடணும் அப்படின்னு தான். திருமண விழாக்களுக்கு போகும்போது எந்த விதமான பரிசு பொருட்களையும் நான் கொடுக்கறதுல கட்டாயம் புத்தகங்கள் அப்படிங்கிறத ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கேன். எந்த புதிய மனிதர்களை சந்திக்கிற போதும் புத்தகங்கள் கொடுக்குறேன். என் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வெறுங்கையோடு திரும்பாம அவங்களுக்கும் ஒரு புத்தகங்கள் கொடுத்து நான் அனுப்புறேன். அது சிறு புத்தகமோ பெரிய புத்தகமோ இல்லை, எனக்கு கிடைக்கிற புத்தகங்களை நான் கொடுக்குறேன். குழந்தைகள் வருகிற போது அவங்களுக்கு புத்தகங்கள் கொடுத்து நான் அனுப்புறேன். அதனால எப்போதும் புத்தகங்களோடு அப்படிங்கிறத வந்து நான் உறுதிப்படுத்தியிருக்கேன். மற்றவங்கள்ட்டையும் நான் சொல்றேன், கூடுமான வரைக்கும் நாம அதை அப்படி செஞ்சோம்னா ஒரு சமூகம் ஒரு மேம்பட்ட பண்பட்ட சமூகமாக மாறுவதுங்கிறது வாசிப்பின் மூலமா தான் சாத்தியப்படுத்த முடியும். நன்றி இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு. நம்ம இன்னொரு நாள் நேரில் சந்திச்சு இன்னும் நம்ம ஆழமாகவும் விரிவாகவும் உரையாடும். நன்றிங்கய்யா, ஒரு சிறப்பான கருத்துரை. இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்விற்கு பொருத்தமான ஒரு நூல் குறித்த கருத்துரையும் கூட, புத்தகங்களை அறிமுகம் செய்கின்ற உறவினர்கள் புத்தகங்களை போன்றே மதிப்பு வாய்ந்தவர்கள். தன்னை அறிவதிலிருந்து தொடங்கி கூடுதலாக தேடுவதாக நீளுகின்றது புத்தக வாசிப்பு என்று மிக அழகாக அந்த அனுபவம் குறித்து எடுத்து முன்வைத்து பேசினீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. புத்தக வாசிப்பினுடைய அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது, அவரவர்களினுடைய ஆளுமை வேறுபடுவதை போன்றே. எனவே மிக அழகாக புத்தகம் வாசிப்பதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி பேசிய சென்னை புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய ஊடகவியலாளர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து நன்றிங்க கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திரையில் கண்டவரை மீண்டும் ஒரு நம்முடைய சின்ன திரையில் காணுகின்ற ஒரு வாய்ப்பு. புதிய தலைமுறையின் அரசியல் பிரிவு ஆசிரியர், ஆனந்த விகடன் விருது பெற்றவர் என்ற மகிழ்ச்சியான ஒரு சூழல். உண்மையிலே இது வந்து நம்முடைய வாசிப்பு முற்றத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது வந்து ஒரு ஊடகவியலாளராக வந்து அவருடைய அந்த ஆளுமை, ஒரு ஆளுமையாக அவர் வந்து இங்க பேசும் பொழுது நமக்கு இன்னும் அவரு திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படிங்கிறது வருத்தமான ஒரு செய்தியா இருந்தது. இருந்தாலும் மீண்டும் இணைப்பில் வந்த ஒரு சூழல். நான் உண்மையிலே இன்றைக்கு நான் அவரை பற்றி சொல்வதை விட ரத்ன வெங்கடேசன் ஐயா சொன்ன இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவர் இன்னும் சிறப்பா சொல்றாரு, நிஜமா இதுக்கு அடுத்து அவர் பேசுவாரு. எனக்கு என்ன இப்ப நிறைய விஷயங்கள் அவர் சொன்னதுல, நம்ம வந்து வாழ்நாள் வாசிப்பு தான் பத்தி இன்னைக்கு பேசுறோம். உலகம் முழுதும் அந்த அதாவது தொடர்ந்து வாசிக்கணும், வாசிப்பு வந்து ஒரு வாழ்நாள் கல்வியா கொண்டு போகணும் அல்லது வாழ்நாள் திட்டமா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இவர் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அது ஒரு தவம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே மனம் கவர்ந்த ஒரு விஷயம். அடுத்து வந்து புத்தகங்கள் இன்னைக்கு வந்து அறம் கூறு புறம் கூற நிறைய பேர் இருக்காங்க, அறம் கூறுவதற்கு ஆள் இல்லை, அந்த அறத்தை தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருப்பது புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்து ஒவ்வொரு நூல்களை பற்றியும் அவர் சொன்ன விஷயங்கள், அந்த நூலில் எப்படி அவர் எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியல, ஏன்னா அந்த நூலை நாம் வாசிக்கல. ஆனால் இவர் எப்படி அதை உள்வாங்கி நம்மிடம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையில பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு வாக்கியமே
அது எல்லாமே அந்த நூல் நூல் நூலை சார்ந்தும் நம்முடைய ஆளுமை திரு கார்த்திகேயனை சார்ந்தும் நமக்கு காதுல வந்து ஒரு தேன் பாய்ந்தது மாதிரிதான் இருந்தது உண்மையிலேயே. இங்க கூடியிருக்கின்ற விரிவுரையாளர்கள் மாணவர்கள் எல்லாருமே நிச்சயமாக இந்த வாசிப்பு முற்றத்தின் வழி மிகுந்த பயனை பெற்றிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அவர் இன்னொரு சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நூல்கள் வந்து நாம் வாங்குறது வந்து நமக்காக மட்டுமல்ல நம் தலைமுறைக்கானது அப்படின்னு சொன்னார்ல. அதெல்லாம் வந்து நானும் யோசிக்காத ஒரு விஷயம்தான். நான் வாங்கி வைத்த நூலெல்லாம் என் காலத்துக்கு பிறகு என்ன ஆகும், இதை இப்பயே கொடுக்கலாமான்னு நான் ஏற்கனவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இன்றைய செய்தி என்னன்னா, நான் என் பிள்ளைகளுக்காக என்னோட பேரப்பிள்ளைகளுக்காக நான் தொடர்ந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உறுதியாக எடுத்துக்கொள்கிறேன். மீண்டும் புதிய தலைமுறையின் ஆளுமைக்கு நம்முடைய நன்றி. புதிய தலைமுறை வளர்வதற்கு அவர் ஆற்றிய அந்த தொண்டு தொடர வேண்டும். அவர் ஊடகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, அடிக்கடி நம்முடைய வாசிப்பு மட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் தொடர்ந்து முனைவர் ரத்ன வெங்கடேஷ் ஐயா பேசுனா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. கருத்துரையை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ரத்ன வெங்கடேசன் ஐயா சிங்கப்பூரை சார்ந்த ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் குணசீலன் அவர்கள் ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா சில செய்திகளை வந்து இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு நூல் வாசிப்பு எவ்விடத்தில் இருக்கிறது, எங்கே அது கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏன் தமிழகத்துல அதிகம் படிக்க வாசிக்க முடிய பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது, அதை ரொம்ப அழகாக, அதாவது ஒரு நூலில் இருக்கிற செய்தியை தன்னுடைய இயல்பான பழக்கத்தை கலந்து சொன்னார் பாருங்க, அதுதான் எடுபட்டது. இளம் பிராயத்தில் கிணற்று தவளையாக இருந்த அவர், பள்ளிக்கூடத்தில் வேற எதையுமே படிக்காமல் இருந்த அவர் வேறொரு இடத்தில் சென்று நூல்களை வாசிக்க கற்றுக்கொண்ட வழக்கமும் குடும்பச் சூழல் வாசிப்பை ஊக்குவித்தது என்ற செய்தியும் உண்மையிலே எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா ஒரு 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 குடும்பச் சூழல் வாசிக்க ஊக்குவிக்க என்ற நிலைமை இருக்குமே ஆனால் அந்த குடும்பம் கற்றறிந்த வாசிப்பை நேசிக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் கார்த்திகேயன் அவருடைய குடும்பம் வாசிப்பை நேசித்திருக்கிறத பெரியப்பா வந்து பதிப்பம் வச்சிருந்தார் என்ற செய்திகள்லாம் ரொம்ப அழகா சொன்னார். இந்த வாசிக்க எட்டு கட்டளைகள் என்று சொல்லி ஆரம்பிச்சாரு, அதுல ரொம்ப அழகான ஒரு செய்தி சொன்னாரு, மனிதனை மனிதனாக இருக்க வைப்பது வாசிப்பு. மீண்டும் சொல்றேன், மனிதனை மனிதனாக இருக்க வைப்பது வாசிப்பு என்பது அதுல ஒண்ணு. இந்த வாசிப்பினால என்னென்ன விளையும் அப்படின்றது நிறைய சொன்னார். அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய கடன். ஆனா படிச்சதுனால புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சங்க இலக்கியத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற நூல்களை வரைக்கும் படிச்சுட்டு அந்த காலத்துல வாழ்ந்த மனிதனை புரிஞ்சுக்கிற நாம இன்னைக்கு இருக்கிற சமகால மனிதனை புரிந்து கொள்வதற்கு தடுமாறுறதுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை வாசிக்கிற பழக்கம் நமக்கு இல்லாததுனால சமகால மனிதனை புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்ற அவருடைய பேச்சின் காரணமாக எனக்கு என்ன தோன்றியது, கற்றதும் பெற்றதும் சரியா தவறா என்பதை ஆய்ந்து அறிய வேண்டிய அளப்பரிய பணி நமக்கு இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் நம்ம இந்த நூலை படின்னு சொன்னா அந்த நூலை எடுத்து படிக்கிறது நம்ம வேலை இல்லை. மறுதலையாக அந்த நூலில் இருக்கிற செய்திகளை எல்லாம் படித்ததற்கு பிறகு என்ன பெற்றோம், பெற்றதன் விளைவாக கற்க வேண்டும் என்று சொன்னவருடைய சரியான கருத்து நம்மை வந்து சேருகிறதா, ரொம்ப தத்துவார்த்தமான ஆழ்ந்த பொருள் புரிந்த கருத்துக்களை ரொம்ப அழகா, அதாவது நியூஸ் எனக்கு வந்து செய்தி வாசிக்கிறத கேட்கற மாதிரியே இருந்தது. ஒரு செய்தி வாசிச்சுட்டு இருக்கிறாரு, அதை நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அடிக்கடி அவரை நான் இந்த புதிய தலைமுறை யூடியூப் சேனல்ல சந்திச்சுட்டு இருக்கிறேன். நிறைய அந்த கலந்துரையாடல்களும் சரி, திடீர்னு வந்து சில செய்திகளை சொல்லுகின்ற பொழுதும் சரி, அந்த குரலை மீண்டும் ஒரு முறை கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மனிதன் ஒரு செய்தி ஒன்று சொன்னாரு, புத்தகம் தன்னுடைய நிறத்தினை மாற்றிக்கொள்வதில்லை. என்னைக்கு அவர் சொன்ன கருத்தை பத்தாண்டானாலும் சரி நூறாண்டானாலும் அதே கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கானா, மனிதன் நிறமாறுகின்றவன், மாறுகின்ற மனிதனை நிறமாறாமல் செய்ய வைப்பது புத்தகம். எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அற்புதமா அந்த அந்த கருத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன விதம், அம்மா அப்பா ஆசிரியர் சில அறங்களை போதிக்கிறார்கள், ஆனால் இது பத்தல, அதுக்கு மாறாக குறைவானவர்களே அறங்களை போதிக்கிறார்களாம். நிறைய நபர்கள் அறங்களை போதிக்க வேண்டும் என்பதனால் ஒரே சாதனம் புத்தகம். இப்போ புத்தகத்தை படிக்கணும் பொழுது எனக்கு என்ன பட்டுன்னு அவர் ஒரு ஒரு தன்னை மையப்படி சொன்னால், ஜெயகாந்தன் நகுலன் போன்றவருடைய கையை நான் பற்றுகிறேன். ஏன்னா அவர்கள் சரியாக வழிகாட்டுவார்கள் என்று அவருக்கு அறம் சார்ந்தவர் சொல்லி கொடுத்ததுனால அதை அவர் செய்கிறார். இவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது. நாடகத்தன்மை இல்லாமல் மனிதனை மனிதனாக பார்க்கின்ற தன்மை, இரக்கம், அன்பு, வெற்றி மட்டுமே வாழ்க்கை அல்ல, இவைகளுக்கு மேலே இவைகளெல்லாம் கொடுக்கக்கூடியது புத்தகம்தான் என்பதை சொன்ன விதம். அதாவது புத்தகங்களை பரிந்துரைக்கிறது யாருனாலும் பரிந்துரைக்கலாம், ஆனா எனக்கு தேவையானது எது என்பதை நான் தான் தெரிவு செய்ய வேண்டும். ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க.
இப்ப நான் படிக்கிற புத்தகத்தை இன்னொரு ஆள் வந்து இதை நீ படின்னு திணிக்க கூடாது. அது பாட புத்தகமா இருந்தா ஓ சரி, ஆசிரியர் அவருடைய கடமை திணிக்கிறார். ஆனா என்னுடைய நான் ஒரு புத்தகத்தை படிக்க வேணா, இதனை படின்னு யாராவது திணிச்சாங்கன்னா அந்த புத்தகத்தை நான் படிப்பதனால் எந்தவித பயனும் விளைய போவதில்லை என்பதை ரொம்ப அழகா சொன்னாரு. நான் தெரிவு செய்ய வேண்டும், எனக்கு படித்து மற்றவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்ன, எனக்கு பிடிப்பது மற்றவருக்கு பிடிக்காது, மற்றவருக்கு பிடிப்பது எனக்கு பிடிக்காது. வாசிப்பு என்பது அனிச்சை செயல். வாசிக்க வேண்டும் என்றால் சின்ன சின்னதாக நாம, அதாவது சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே வாசிக்க வேண்டும் என்கிறார். மூன்றாவதா சொன்ன ஒரு செய்தி, குழு குழுவாக அமைந்து வாசிப்பது. அது இன்னைக்கு சிங்கப்பூர் அந்த மாதிரி ஒரு முறையை செய்துட்டு இருக்கிறோம் மாணவர்களுக்கான, நாங்க செய்யல ஆசிரியர் செய்யல, மாணவர்களுக்கு அது வழக்கத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். குழு குழுவாக அமர்த்து அவர்களை படிக்க வைப்பது, படித்தவர்களை கலந்துரையாடல் வழி பகிர்ந்து வைப்பது என்று அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பரவாயில்ல, இப்படி ஒரு இந்த நூலில் அவர் எழுதியிருக்கிறாருன்னா அந்த கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டியவர் அந்த செய்தியை நமக்கு எடுத்து தந்த ஆசிரியர் கார்த்திகேயனையும் நாம் பாராட்டத்தான் வேண்டும். மாணவர்கள் வந்து செய்தித்தாள்களை படிப்பதே இல்லை, ஆனா கட்டாயம் படிக்கணும். நான் என்னுடைய மாணவர்களுக்கு வகுப்புல அறிவுறுத்துறது தான், அந்த தமிழ் செய்திகள் தொலைக்காட்சியில வந்தாலும் அதே மாதிரி வந்து செய்தித்தாள்களை படிங்கன்னு சொல்லுவேன். அதுதான் இவரும் வலியுறுத்தி சொன்னது. ஏன்னா உலகத்தை அறிந்து கொள்ள அது நமக்கு தேவை. அதே மாதிரி ஊன்றி படிக்க வேண்டும். ரொம்ப நல்ல, ரொம்ப அது எனக்கு வந்து பிஎட்ல சொல்லி கொடுத்த அந்த பிலாசபி மாதிரி இருந்தது. எதை ஒண்ணு படிச்சாலும் ஊன்றி படிக்க வேண்டும். ஊன்றி படிச்சா மட்டும்தான் அந்த படிப்பு நம்ம மனசுக்குள்ள போய் அது பயன்பாட்டுக்கு வரும் என்கின்ற அந்த செய்தி. நண்பரின் சிறப்பு பழக்கம் என்னன்னா, நாலு அல்லது ஐந்து புத்தகம் அந்த பையன் வாங்கி படிப்பான். அந்த நாலு அல்லது ஐந்து புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த புத்தகம் அவர் வாங்குவார்ன்னு சொன்னார் பாருங்க. அது ஒரு வகையில சரி, ஆனா பாக்குறதெல்லாம் வாங்குறோம். புத்தகத்தின் அட்டையை பார்த்தது ஒரு ஆர்வத்துல வாங்குறோம், உள்ள திறந்து பார்த்த அந்த அணிந்துரை சொன்னவரை பார்த்து அதுக்காக வாங்குறோம், ஆசிரியருக்காக வாங்குறோம். நிறைய புத்தகங்கள், ஐயா குணசீலன் சொன்ன மாதிரி என் வீட்லயே ஒரு பெரிய புத்தக அலமாரி இருக்குது. இவ்வளவு என்ன செய்யறதுன்னா, இப்ப நம்ம தொடர்ந்து பாதுகாத்து வச்சுட்டு போயிருவோம், பிள்ளைகள் என்ன பண்றாலும் பார்த்து பாதுகாப்போம். நல்ல விஷயம், ரொம்ப அழகான செய்தியை வழியெடுத்து கொடுத்திருக்கின்றார். படித்து முடித்து அடுத்த புத்தகத்துக்கு செல்ல வேண்டிய ஒழிய படித்ததை செய்து கொண்டால் நல்ல செய்தி. ஒரு பெரிய உதாரணங்க ரொம்ப மகிழ்ந்து கேட்டுட்டு இருந்தேன். மாடு கண்டதை தின்னும், கண்டதுன்னா அதனுடைய அதாவது வெஜிடேரியன் தான், கண்டதை தின்னும். ஆனா ஆடு ஒரு பொருளை மட்டும் தேர்ந்தெடுத்து தின்னும். அது போல படிக்கிறது எப்படி இருக்கணுமா, ஆடு மாதிரி இருக்கணும். ஒரு பொருளை ஒரு கருத்தை சார்ந்து தேர்ந்தெடுத்து படித்து முடித்து அடுத்த கருத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நல்ல உதாரணம். இதை ஆசிரியர் எழுத்தாளர் தந்திருந்தாலும் சரி, அதை இவர் மேற்கோளாக தந்திருந்தாலும் சரி, பாராட்டுக்குரிய நல்ல செய்தி, மனதில் பதிய வைக்கின்ற செய்தி. இன்னொன்னு, ஆங்கில புத்தகமே படித்த ஒரு பையனை பத்தி சொன்னாரு, வாசிப்பு இயல்பா இருக்குது அதனால நான் படிக்கிறேன்னு சொன்னா, அதுக்கு இன்னொரு வார்த்தையை போட்டு சொன்னாரு, ஏன் தமிழருக்கு வாசிக்கும் ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தீர்வு சொல்லிட்டார். அதிகமான திரைப்படங்களை பார்ப்பதும், இன்னைக்கு இருக்கிற கைத்தொலைபேசி இருக்கிற சின்ன சின்ன செய்திகளை பார்ப்பதுமாக தங்கள் பொழுதை கழிக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அது இல்லை என்று சொல்லி ஒரு சில அதாவது கருத்தை மட்டும் சொல்லிட்டு போல கார்த்திகேயன் அவர் ரொம்ப உளம் மகிழ்ந்து பாராட்டணும். சில செய்திகளை சொன்ன, பிறந்த நாள் கொண்டாட்டம், நூலகத்துல வைக்கிறது, அங்கே அவர்களை வருகிறவர்களுக்கு சின்ன சின்ன புத்தகங்களை பரிசா கொடுக்கறது, அவர்களை அங்கே படிக்க வைப்பது, வேறு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் செய்வது. இதை நாங்க தொடர்ந்து செய்யறோம், ஒரு காலமா செஞ்சுட்டு இருக்கிறோம். திருமணத்துக்கு போனா மொய் வைப்பது என்பதை தாண்டி மணமக்களை வாழ்த்தி கையில ஒரு புத்தகத்தை ஒன்று கொடுத்துட்டு வந்துருது. அது எந்த புத்தகமோ அவங்க படிக்கிறாங்க படிக்கல, நாம அது கட்டாயப்படுத்த முடியாது, ஆனா கொடுத்துட்டு இருக்கிறோம், என்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த செய்தி எல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. உண்மையிலேயே அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர் கார்த்திகேயனை ரொம்ப பாராட்டணும். ஒரு புத்தகத்தை, அந்த புத்தக மதிப்பீட்டை ரொம்ப அழகா செய்தி வாசிக்கிற மாதிரி சொல்லி அவருடைய கருத்துக்களையும் உடனே ஏற்றி ரொம்ப மிகச்சரிவாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் சொல்லி சென்றிருக்கிறார். உண்மையிலே இன்னைக்கு அந்த அரை மணி நேரம் வழக்கமான மணியை பார்த்துக்கிட்டே இருப்பேன், முடிக்கிறாங்களா இன்னைக்கு என்னால பார்க்க முடியல. அவர் வெளியே போனது வருத்தப்பட்டேன், குணசீலன் ஐயா மாதிரியே வரா வரா அப்புறம் அம்மாட்ட கேட்டேன், வரலன்னா வேற என்னமா செய்யலாம்னு கேட்டிருந்தோம். உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்து பொதிந்த கருத்தாழமிக்க அற்புதமான ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அந்த நூல்ல இருந்து எடுத்து ஏன் வாசிக்க வேண்டும், நல்ல தலைப்பு கொடுத்துருக்கிறார் அந்த அபிலாஷ் அவர்கள். அது ஏன் வாசிக்கணும்னா இதுதான் வாசிக்கணும்னு சொல்லி அதுக்கு விடை சொன்ன கார்த்திகேயன் ஊடகவியலாளர் அவர்களுக்கு அவருடைய பணியிலும் சரி படிப்பிலும் சரி வாசிப்பதிலும் தொடர்ந்து ஒரு உயர வேண்டும் என்று வாழ்த்தி, இப்படி நல்ல வாய்ப்பு தந்த ஐயனாரா ஜானகிம்மாள் கல்லூரியினுடைய அனைத்து பெருமக்களும், குறிப்பாக அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், மற்ற இருக்கின்ற அத்துணை பேருக்கும், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் குணசீலன் அவர்களுக்கும், ஏனைய நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி செய்தி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 192. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சென்னை புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஊடகவியலாளர் திரு க கார்த்திகேயன் அவர்கள் ஆர் அபிலாஷ் இயற்றிய ஏன் வாசிக்க வேண்டும் என்னும் நூல் குறித்து சிறப்புற உரையாற்றினார். புகைப்பட வாழ்க்கை அனுபவத்தை எடுத்து கூறி வாசிப்பு பழக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டதை நினைவு கூர்ந்தமை, தொடக்க வாசிப்பாளரின் வழிகாட்டி நூல் 150 பக்கங்களை கொண்ட பணுவல், வாசிப்பிற்குரிய பொருண்மைகளை 8 கட்டளையாக சுட்டியமை, மனிதனாக இருப்பதால் வாசிக்க வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டியமை, அறத்தை போதிப்பது நூலே, வாழ்வியலை நெறிப்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைவு என்பதை உணர்த்தியமை, இலக்கியத்தின் அவசியத்தை சுட்டியமை, பரிந்துரை பட்டியலை ஏற்றுக்கொள்ளாமை, வாசிப்பு குழுக்களை உருவாக்கி கொள்ளுதல், உடற்பயிற்சி போல் வாசிப்பு பழக்கத்தை கட்டாயப்படுத்துதல், படிப்பதற்கு தக்க சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், பிடிக்காத நூல்களை படிக்க வேண்டாம், புத்தக தேர்வு எவ்வாறு அமைய வேண்டும், வாசிப்பு பழக்கத்தை ஒழுங்குபடுத்தி கொள்ளுதல், வாசிப்பு பழக்கத்தை வேகப்படுத்துதல், வாசிப்பின் மீது கொண்ட ஆர்வம் குறையுதல், பிறந்தநாள் விழாவினை புத்தக வாசிப்போடும் புத்தகத்தோடும் தொடங்கலாம் என்ற சிந்தனையை விதைத்தமை என்றெல்லாம் தூய தமிழில் தெளிவுற தான் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களை நூலின் கருத்துக்களோடு சிறப்புற பொருத்தி தெளிந்த நீரோடை போல உரையாற்றிய திறம் போற்றுதலுக்கு உரியது ஐயா. தங்களின் உரைக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் மற்றும் சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேஜர் இளங்கோ, மேகவர்ணன் ஜெகதீசன், முனைவர் சேகர் நாராயணன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகங்கள் மனித சமூகத்துக்கு பேரறிஞர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.